ஹாய், ஹலோ, வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி K70 Pro ஃபுல் ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வெர்ஷனில் வந்து 14 வந்து ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்னாப்டிராகனில் 8 Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 GB RAM வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா 6.67 inches இருக்குது. ஸோ சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. QHD பிளஸ் OLED-ல இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டு 120Hz வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 50 MP இருக்குது, அப்புறம் ஒரு 12 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 50 MP வந்து ட்ரிப்புள் ப்ரைமரின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் இருக்குது. 16 MP வந்து ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. யூஎஸ்பி சி டைப் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இப்போ ஜென்ரலாக வரது எல்லாமே சி டைப் தான் வந்து வருது. ஃபுல் ஸ்பெக்கு பார்த்தோம் அப்படின்னா ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB இருக்குது. ப்ராசஸரில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 3 இருக்குது. கேமரா வந்து பார்த்தோன்னா 50 MP பிளஸ் 50, ஒரு 50 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா ஒரு 16 இருக்குது. பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5000 இருக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 inch இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 வந்து இருக்குது. கஸ்டம் யூஏவில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஓஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸாக சிப் செட் பார்த்தோம் அப்படின்னா சொன்னதான் ஸ்னாப் ட்ராகனில் 8 Gen 3. இதில் சிபியு பார்த்தோம்னா ஆக்டோ கோரில் வந்து பார்த்தீங்கன்னா 3.3 GHz இருக்குது. சிங்கிள் கோரில் கார்டெக்ஸில் X4 பிளஸ் 3.2 GHz. அப்புறம் ட்ரை கோர் கார்டெக்ஸ் A720 இருக்குது. பிளஸ் 3 GHz டியூல் கோர் கார்டெக்ஸ் A720 இருக்குது. பிளஸ் 2.3 GHz டியூல் கோரில் கார்டெக்ஸ் A520 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 64 bit இருக்குது. அப்புறம் 4 nm வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிராஃபிக்ஸ் பார்த்தோன்னா Adreno 750 இருக்குது. ரேம் ஒரு 12 GB இருக்குது. அதுக்கப்புறம் ரேம் டைப்பில் வந்து LPDDR5X தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து OLED தான் இருக்குது. ஸ்க்ரீன் சைஸு 6.67 inches. ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 1440x3200px வந்து இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 20:9 இருக்குது. இதில் வந்து ரெசல்யூஷனில் வந்து QHD பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிக்சல் டென்சிட்டி பார்த்தோன்னா 526 PPI வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து 89.09% வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டச் பார்த்தோம் அப்படின்னா சில டச் ஸ்க்ரீன் மல்டி டச் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 4000 nits பிரைட்னஸ் இருக்குது. அதில் வந்து HDR10 இருக்குது. அப்புறம் HDR பிளஸ் சப்போர்ட் இருக்குது. ரெஃப்ரெஷ் 120Hz. ஹைட்டு வெயிட்டு திக்னஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கலரில் வந்து நமக்கு வந்து பிளாக், ப்ளூ, க்ரீன், சில்வர், எல்லோ இருக்குது. மெயின் கேமரா வந்து ட்ரிப்பிள் இருக்குது. ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP, F1.6 வைட் ஆங்கிள் ப்ரைமரி கேமரா இருக்குது. அதே போல் 12 MP F2.2 அல்ட்ரா வைட் ஆங்கிள் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல 50 MP இருக்குது. அப்புறம் டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக ஒரு இது பார்த்தீங்கன்னா OIS சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாஷில் வந்து இருக்குது. அதே போல் இமேஜ் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8150x6150 pixel இருக்குது. செட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போஸ் கம்பன்சேஷன், அப்புறம் ISO கண்ட்ரோல் இருக்குது. ஸோ கண்டினியூ ஷூட்டிங் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஹை டைனமிக் ரேஞ்ச் மோடு HDR இருக்குது. கேமரா ஃபியூச்சர்ஸில் டிஜிட்டல் ரூமு, ஆட்டோ ஃப்ளாஷு, கஸ்டம் வாட்டர் மார்க்கு, ஃபேஸ் டிடெக்ஷன், டச் டு ஃபோக்கஸ் எல்லாமே இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7680x4320 24 FPS எடுத்துக்கலாம். அப்புறம் 3840x2160 30 FPS எடுத்துக்கலாம். 1920x1080p 60 FPS வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்டிங் ஃபியூச்சர்ஸில் வந்து ஸ்லோ மோஷன் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் சிங்கிள் 16 MP வைட் ஆங்கிள் ப்ரைமரி கேமரா. ஸோ இதில் 1920x1080p 30 FPS. அப்புறம் 1280x720 ஒரு 30 FPS எடுத்துக்கலாம். இதில் கெப்பாசிட்டி வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. பேட்டரி டைப் வந்து லை பாலிமரு, ரிமூவபிள் கிடையாது. குயிக் சார்ஜிங் லெஸ். ஸோ 120 W கொடுத்துருக்காங்க. ஸோ 100% வந்து வெறும் 18 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடும். யூஎஸ்பியில் சி டைப் வந்துருக்கு. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 256 இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் கிடையாது, நீங்கள் எக்ஸ்டர்னலாக பண்ண முடியாது. ஸ்டோரேஜ் டைப்பில் வந்து நமக்கு வந்து UFS 4.0 OTG சப்போர்ட் வந்துருக்கு. சிம் ஸ்லாட்டில் வந்து டியூல் நானோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 5G சப்போர்ட் இருக்குது. 4G இருக்குது. 3G 2G இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா OLED இருக்குது. அதுக்கப்புறம் சிம் ஒன்ல வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 5G என்ன இருக்குது, 4G இருக்குது, 3G 2G. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரெண்டு சிம் இருக்குது. ஒய்ஃபை வந்து இருக்குது. ஸோ அதனுடைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை ஃபியூச்சர்ஸில் ஒய்ஃபை டைரக்ட் மொபைல் ஹாட்ஸ்பாட், ப்ளூடூத்தில் வெர்ஷன் 5.4, GPS, AGPS, அதுக்கப்புறம் வந்து க்ளோனஸ், அப்புறம் NFC இருக்குது. USB கனெக்டிவிட்டிலாம் மாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ், USB சார்ஜிங் இருக்குது. மல்டிமீடியாவில் வந்து FM ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. லவுட் ஸ்பீக்கர் இருக்குது. ஆடியோ ஜேக்கில் வந்து USB Type-C இருக்குது. ஆடியோ ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. டல்பி அட்மோஸ். சென்சார்ஸில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஆன் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டைப் வந்து ஆப்டிக்கல். அதர் சென்சாரில் பார்த்தீங்கன்னா லைட் சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சார், அஸ்லோமீட்டர், காம்பஸ், கைரோஸ்கோப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல் ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.